மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல்ல முதல் பாடமான ஐரோப்பியர்களின் வருகை பாடத்திற்கும் 2.1 ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்திற்கும் இந்த பாடத்திற்கும் ஒரு சிறு தொடர்பு இருக்குது. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஆங்கிலேயர்களால் இந்தியா அனுபவித்த துன்பங்களுக்கு அச்சு இயந்திரம் அதாவது பிரிண்டிங் மிஷினும் ஒரு காரணம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ, அதுதான் உண்மை. அதுவும் ஒரு காரணம் தான், பிரிண்டிங் மிஷினும் ஒரு காரணம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் வந்து ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வைத்திருந்தாங்க. அந்த குறிப்புகளை வந்து அச்சு பிரதிகளாக ஆங்கிலேயர்கள் கையில் கிடைக்கிது, ஐரோப்பியர்கள் கையில் கிடைக்கிது. அதை படித்து பார்த்த அவர்கள், ஓ, இந்தியா இவ்வளவு செல்வம் மிக்க நாடா, அப்போ நாம் ஏன் அந்த நாட்டுக்கு நாம் சென்று வியாபாரம் செய்யக்கூடாது என்று இந்தியாவை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். அந்த இடம்தான் நம்ம வரலாற்றினுடைய, இந்திய வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான காலம்னு சொல்லலாம். வரலாற்றை பற்றி நீங்கள் படிக்க இருக்கும்போது ஆனந்தரங்கம் பிள்ளை, அதாவது ஆனந்தரங்கம் அவர் தான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி என்ன இவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இவர் வந்து ஒரு துபாஷாக இருந்திருக்கார், அதாவது மொழிபெயர்ப்பாளராக பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இருந்திருக்காரு. பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் இவர் ஒரு துபாஷாக இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்றாட நிகழ்வுகள் பற்றி குறிப்புகள் அப்போவே எழுதி வச்சுருக்காரு. டைரி எழுதக்கூடிய ஒரு விஷயமாக அதை நம்ம கருத முடியும். 1736 1760 வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்திய ஃப்ரெஞ்சு ரிலேஷன்ஷிப் பற்றி டைரிகளாக குறிப்புகளாக எழுதி வச்சுருக்காரு. அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக இருக்குது. இப்போது குழந்தைகளை காக்கக்கூடிய ஒரு இடமாக எப்படி குழந்தைகள் காப்பகங்கள் இருக்கின்றனவோ, அதே போன்று வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஆவண காப்பகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, வரலாற்று சிறப்புமிக்க பல ஆவணங்கள், ஜவஹர்லால் நேரு எழுதிய கடிதங்கள், காந்தி எழுதிய கடிதங்கள், பல உலக தலைவர்களுக்கிடையே நடந்த ஒரு சந்திப்புகள், இந்த மாதிரியான புகைப்படங்கள், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆவண காப்பகத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கும். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கட்டிடம் இந்திய தேசிய ஆவண காப்பகம், ஆங்கிலத்தில் சுருக்கமாக NAI என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ஆவண காப்பகமானது புதுடெல்லியில் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், தேசிய அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் அமைய பெற்று இருப்பது நம்மளுக்கே தெரியும். அந்த விஷயம்தான் இது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகமாக விளங்குகிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்டு. இவர் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டணமானது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தேசிய அருங்காட்சியகம், அதாவது மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம், இந்தியாவிலேயே மிகப்பெரியது இதுதான். 1949 இந்த அமைப்பானது நிறுவப்பட்டது. இந்த ஆவண காப்பகத்திற்கும் அருங்காட்சியகத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆவணங்களை மட்டும் பாதுகாக்கக்கூடிய இடம் வந்து ஆவண காப்பகம். இதுவே சமய கலாச்சார வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை சேகரித்து அதை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடம் வந்து அருங்காட்சியகம். ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கறது தான் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம். இதை வந்து சென்னை பதிப்பாசனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பேரிலேயே இருக்கிற மாதிரி இது வந்து சென்னையில் அமைக்கப்பெற்று இருக்குது. இது வந்து தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய மற்றும் மிக பழமையான ஆவண காப்பகமாக விளங்குகிறது. இந்த ஆவண காப்பகத்திலே 1642 முதலான பதிவுகள் இடம்பெற்றிருக்குது. இதை வந்து ஒருத்தர் தொகுத்து, அதாவது டாட்வெல் என்பவர் ஆய்வு செய்து தொகுத்து சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் என்ற ஒரு ஆய்வு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அருங்காட்சியகங்கள் பார்த்தோம், ஆவண காப்பகங்கள் பார்த்தோம், இப்போ மிக முக்கியமான கட்டிடங்கள் பார்க்க போகிறோம். ஐரோப்பியர்கள் எழுப்பிய மிக முக்கியமான கட்டிடங்களில் குறிப்பிடத்தக்க கட்டிடங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கட்டிடமானது புனித ஃப்ரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது. அடுத்தது புனித லூயிஸ் கோட்டை தான் பார்க்குறீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறது இது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்கிறது 1690 கட்டப்பட்டது, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கட்டிடம் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. இந்த கட்டடத்தை நீங்கள் அடிக்கடி டிவியில் பார்த்துருக்கலாம். ஏனென்றால் இப்போது இதுதான் நமது தலைமைச் செயலகமாக விளங்குகிறது, சட்டமன்ற வளாகமாகவும் விளங்குகிறது. இந்த இடத்தையும் நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்க முடியும். இது வந்து இந்தியா கேட் பகுதி, புதுடெல்லியில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் மிக முக்கியமான ஒரு இடம், இந்திய நாடாளுமன்ற கட்டிடம், சரிங்களா, இதுவும் டெல்லியில் இருக்குது. அடுத்தது பார்க்கக்கூடியது பிரம்மாண்டமான குடியரசுத் தலைவர் மாளிகை, ராஜ்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகை. இது அத்தனையுமே ஐரோப்பியர்கள் இந்தியாவில் எழுப்பிய கட்டிடங்களுக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. அடுத்தது ஐரோப்பியர் காலத்திலே வெளியிடப்பட்ட நாணயங்கள், அந்த நாணயங்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆவணம்தான். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாட்டினுடைய நிர்வாக வரலாற்றை அறிவதற்கு மிகச்சிறந்த சான்று நாணயங்களே. இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது நவீன இந்தியாவின் முதல் நாணயம், கிபி 1862 ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியாவினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்குது. இதற்கு முன்பே கூட பல அரசர்களால், முகலாய அரசர்கள் உட்பட பல அரசர்களால் நாணயங்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிற பெயரால் வெளியிடப்பட்ட நாணயம் அப்படிங்கிறதுனால இதை நவீன இந்தியாவினுடைய முதல் நாணயமாக கொள்ள முடியும். இரண்டாம் விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு, அவரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் ரிசர்வ் வங்கி 1935 முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான உரிமம் பெற்ற அதிகாரப்பூர்வ அமைப்பு. நாணயங்கள் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூபாய் நோட்டு. இந்தியாவினுடைய முதல் ரூபாய் நோட்டு 5 ரூபாய் நோட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா 6ஆம் ஜார்ஜ் ரூபாய் நோட்டு, 5 ரூபாய் நோட்டு, மன்னர் 6ஆம் ஜார்ஜினுடைய உருவம் தாங்கிய நோட்டு ரிசர்வ் வங்கியால் 1938 ஜனவரி வெளியிடப்பட்டது. இந்த பாடத்துக்கும் 2.0 படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதை காணமே இந்த வீடியோவில் அப்படின்னா இப்போ சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை. எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோவை டிஸ்மேண்டில் பண்ணி அந்த ரெட்ஷிப் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கும். அந்த ரெட்ஷிப்பை வந்து அந்த ஆவண காப்பகத்தில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2.0 படத்தில் ஒரு பறவை அரக்கன் இருக்கும். அந்த பறவை அரக்கனை அழிப்பதற்கு அந்த ரெட்ஷிப்பை எடுத்து சிட்டி ரோபோவை மறுபடியும் உருவாக்குவாங்க. அந்த சிட்டி ரோபோவை உருவாக்குறதுக்கு ஆவண காப்பகத்துக்குள்ளே போய் அந்த ஆவண காப்பகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரெட்ஷிப்பை எடுத்துகிட்டு வந்து சிட்டி ரோபோவை உருவாக்கி அந்த பறவை அரக்கனை அழிப்பாங்க. அதுதான் அந்த 2.0 படத்தினுடைய கதை. என்னுடைய கதையும் இதே தான். ஆவண காப்பகத்துக்கு தான் அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதைத்தான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.